ஹலோ ஹாஸ்பிட்டல் கிருவை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம முருங்கலை, முருங்கைக்காய், முருங்கை விடையிலேருந்து நம்மளுக்கு என்னெல்லாம் பெருசு கிடைக்கும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போனோம். முருங்கலையிலேருந்து உங்களுக்கு விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B6, விட்டமின் இ கிடைக்கி, அதுபோக காய்ச்சல் வராமல் தடுக்கும், சளி பிடிக்காமல் தடுக்கும். ஃபோலேட், பொட்டாசியம், மெக்னீசியம், பாஸ்பரஸ், நார் சத்து, இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கி, உடல் எதையை குறைக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் தடுக்கும், கேன்சர் வராமல் தடுக்கும், கண்ணுக்கில் நிறைய பேர் கருப்புகளில் இருக்கும் அது வராமல் தடுக்கும், அது போக தலைவலி வராமல் தடுக்கும், நேயசக்தி அடிகைப்படுத்தும், முகத்தை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம முருங்கைக்காயிலேருந்து எல்லாம் பெனிஃபிட்னு பார்க்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு முதல்ல விட்டமின் சி, விட்டமின் ஏ கிடைக்கி, நார்ச்சத்து, இரும்பு சத்து கிடைக்கி, அது போக உங்களுக்கு கண்ணுக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, லங்ஸுக்கு நல்லது, சளி பிடிக்காமல் தடுக்கும், காய்ச்சல் வராமல் தடுக்கும், சுகருக்கு நல்லது, போன் ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தும், அப்போ வயிறு வலி வராமல் தடுக்கும். இப்போ வந்து முருங்கை விடையிலேருந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நீங்கள் முருங்கலையை நல்லா திரித்து வச்சுக்கிட்டு நைட்டானால் வெந்நில ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் தேன் ஊற்றிட்டு அரை மணி நேரத்துக்கு நீங்கள் தூங்க போடுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குடிச்சிங்கன்னா நல்லா தூக்கம் வரும். அப்போ கால் வலிக்கு நல்லது, முத்து வலிக்கு நல்லது, கேன்சர் வராமல் தடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிருபா யூஸ் இன்றைக்கி வந்து நம்ம முருங்கைக்காய், முருங்கை விடை, முருங்கை இலையிலேருந்து நம்மளுக்கு நல்லா பெனிஃபிட் கிடைக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.